வளமன் டுடோரியலோட வளர்ச்சிக்கு நீங்க பங்களிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ கார்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்குறேன். போய் பாருங்க, உங்களுடைய பங்களிப்பை மறக்காம செய்யுங்க. ப்ரீமியர் ப்ரோ, நம்ம இது வரைக்கும் ஒரு செட்டப் பேசிக்லேருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோ கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், கலர் கரெக்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இமேஜஸ் ப்ளஸ் ரெண்டு மூணு ஃபுட்டேஜை இன்செர்ட் பண்ணி அது எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். ஃபோட்டோஷாப்லேருந்து ஒரு ஃபைலை இங்கேயும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அதனால் எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மூணு கிளிப்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் என்ன பண்ண, நியூ ப்ராஜெக்ட் போட்டுக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் பேருக்கு வந்து ஃபோட்டோஷாப் இமேஜ் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ஒரு எனக்கு ஒரு இதுக்காக மட்டும்தான், பட் நீங்கள் அதை எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எடிட்டிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை சரியாக பேர் செட் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் எடிட்டிங் செக்ஷனில் அதை மாற்றிக்கிறேன். எனக்கு தேவையான ஃபுட்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாமே அங்கே காட்டும். நான் ஒரு இந்தியன் பற்றி இருக்கிற சில ஃபுட்டேஜஸ், அது பக்கம் சிலதெல்லாமே வந்து தனியாக எடுக்கணும். அடுத்து இந்தியன் ஃப்ளாக், ரெண்டு லூப்பிங்கில் ரெண்டு ஃப்ளாக் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஒரு இமேஜ், இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இமேஜஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு சில ஃபுட்டேஜஸ் இருக்குது. இதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீடியோக்குள்ளே இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒவ்வொன்றா தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோஷாப் இமேஜ், அதாவது ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நம்ம செஞ்சுட்டு வர்ற நிறைய விஷயங்களை பண்ண முடியும். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அது என்ன சைஸ் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல போயிட்டு நான் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். சீக்வன்ஸுடைய சைஸ் 1080, அதாவது 1920x1080. ஓகே, கொடுத்துக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் தகுந்தபடி ஃபோட்டோஷாப்லேயும் நான் ஒரு இமேஜை இப்போது டவுன்லோட் பண்ண இமேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை, ஒரு இந்தியன் ஃப்ளாகை தான் எடுத்திருக்கேன். அது நம்ம கொஞ்சம் கட் அவுட் பண்ணி ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த படம் தான் அது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 1000 கீழங்க பார்த்திங்கனாலே தெரியும், 1920x HD அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இந்த படத்தை தேவையான இடத்துக்கு எடுத்து வந்து விட்டுறேன். இப்போது ஓகே, எனக்கு இது வரைக்குமே போதுமானது. கீழே இருக்கிற இந்த அசோக சக்கரம் தேவையில்லை, அதை நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே. ஓகே, அதே போல் கீழே இது வரைக்கும் எழுதிட்டு வந்துடுறேன், கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். இந்த அசோக சக்கரம் எனக்கு தேவையில்லை. அசோக சக்கரம் இதில் தேவையில்லை, நான் கொடியில் தேவையில்லைன்னு சொல்ல. ஓகே, இப்போது ரெண்டு இமேஜஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ள வச்சிட்டோம். பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிடுறேன். ஆன்லைனில் அசோக சக்கரம் ஒன்று வந்து சக்கரா PNG டவுன்லோட் அப்படின்னு அடிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசோக சக்கரம் நமக்கு கிடைக்கும். ஒரு PNG நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு PNG ஃபைல்ஸ், இது PNG இல்லை. ஓகே, இது PNG, விக்கிபீடியாவில் SVG-ஆக இருக்குது. ஓகே, இது PNG தான். ஓப்பன் நியூ விண்டோவில் கொடுத்து பார்ப்போம். மொத்தமாகவே பிளாக் ஆகியிருக்கு, இல்லை இதுவும் PNG இல்லை. ஓகே, இந்த படத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நேராக ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடங்களை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இந்த அசோக சக்கரத்தை இந்த இடத்துல இப்போ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு அசோக சக்கரம் அதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா டைம் லாபரேஜ். ஓகே, இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ளாக் அப்படின்ற பேரில் PNG-ஆக சேவ் பண்ணிக்கிறோம். அதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, நன். அந்த ஃபைலையும் நான் என்ன பண்ணுறேன், இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ளாக். ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி சீக்வன்ஸ் செட் பண்ணிட்டேன் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டன் இருக்குல்ல இமேஜ், அந்த இமேஜை நான் வந்து உள்ளே கொண்டு வந்து விடுறேன். இது ஒரு சின்ன கை தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் அழகாக தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல பெருசு பண்ணுறேன்.
ஓகே. ஆனால் எனக்கு இது சென்டரில் தேவையில்லை, ஓரத்தில் தேவை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஓரத்தில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்ப ஃபோர்மாகவே வச்சுக்கிறேனே, நான் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இது வரைக்கும் எனக்கு செட் ஆகுது. அடுத்து இந்தியன் ஃப்ளாக் வந்து எனக்கு மூவ் ஆகணும். பட் இது ரெண்டு மேலத்து கொண்டு போயிடுறேன், ஏன்னா ஒரு இந்தியன் ஃப்ளாக் இங்கே ரொட்டேட் ஆகுது. இதே போல் இன்னொரு இந்தியன் ஃப்ளாகு இதாகிட்டு இருக்கிறதும் என்கிட்ட இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்தியாவுடைய அடுத்தடுத்து ஃபுட்டேஜஸ் சிலதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க வைக்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரெக்டாக அந்த மார்க்கர்லாம் தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்னீங்கனாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்ஸ், இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி இருந்தால் ஆஃப், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன். ஆனில் இருந்தால் நீங்கள் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத எல்லாமே காட்டும். ஓகே, இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் ஓகே, இப்போது இந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு வேணா இது சின்னது பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, நான் அன்டூ பண்ணிடுறேன். இல்லை டபுள் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜ் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு காட்டும். அதே போல் தான் இதையும் டபுள் கிளிக் அடிங்க. ஒவ்வொரு இமேஜுமே கரெக்டாக ஃபிட்டிங்கில் தான் இருக்குது, அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஓகே, எல்லா இமேஜுமே வந்து பர்ஃபெக்ஷனாக என்னவாக இருக்குது அதில் தான் இருக்குது, அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக எல்லாமே அதே குவாலிட்டியில் ஹை குவாலிட்டியில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மியூட்டையும் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் ஃப்ரீ வீடியோ ஃபுட்டேஜஸ் அப்படின்னு அடிக்கலாம், அல்லது விடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த விதவை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்ஸ் தான் ப்ளஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, கரெக்ட் இப்போது வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் இந்தியன் ஃப்ளாக் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு அந்த கொடி தரணும் அப்படின்னா, இப்போ இந்த படத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக கொண்டு வந்து இது மேலே வந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த படத்தை நான் இழுத்து விட்டுட்டேன். இப்போது ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி இமேஜஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், உள்ளே கொண்டு வந்து அழகாக ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் கூட எஃபெக்ட் ஏதாவது தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே கீழே எஃபெக்ட் பேனல் கீழே இருக்கும், ப்ராஜெக்டில் நேராக வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதுபோக வீடியோ டிரான்ஸ்லேஷன் முதல்ல யூஸ் பண்ணுங்கள். வீடியோ டிசைன்ஸில் மேக்ஸிமம் டிசால்வ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது டிப் பிளாக் டிப் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் டிஃபால்ட்டாகவே டிப் ஒயிட் தான் இருக்கும். நான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஓகே, நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக அதை பிளான் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ஏதாவது இல்லை, குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்த படம் வரணும், இதுக்கப்புறம் இந்த படம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ரெண்டு படத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிறேன். இதுக்கு தனியாக நான் என்ன பண்ணிக்கிற, ஒரு 3D எஃபெக்ட் 3Dன்னு மட்டுமே போடுறேன். வீடியோ டிரான்சிஷனில் 3D மோஷனில் க்யூப் ஸ்பின் அப்படின்ற இந்த செக்கப்பை இந்த இடத்துல விட்டுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் அதை வந்து பேஜ் ஃபீல் அதுவாக மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியுன்றதுக்காக கீழே இருக்கிற இந்த விஷயத்தையும் நான் நம்மளோட டெல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பிளான் பண்ணி பாருங்கள். ஓகே, அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இந்த இது வந்து டக்கு நமக்கு வருது. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், அந்த ஃப்ளாக் அப்படியே பேஜ் கவுளாக மாறி போயிட்டு. ஓகே,
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரீமியர் ப்ரோவில் ஆட் பண்ணி செய்ய முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து உங்கள் கீழே லோயர் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணலாம், கால் அவுட் எப்படி யூஸ் பண்ணலாம், மினிமல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தெரிவிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ப்ரொஃபஷனலாக ஜிடிபி கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வெப்சைட்டில் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெறும் 3000 ரூபாய் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க.